எப்போதும் நம்மோடு வாழ்த்தட்டும் தமிழ்நாடு. திராவிட நாயகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இது வந்து பாத்தீங்கன்னா தம்பட்டை வரையில இன்னொரு ரகம், செடியிலேயே வளர்க்கக்கூடியது. சின்ன பாட்டு இருந்தாலே போதும், சூப்பரா வளருங்க. இது இதுக்காக பெரிய பாட்டுன்னு கூட அவசியம் இல்லை. இது வந்து வெள்ளை பாகற்காய், எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாருங்க. அது இல்லாம எவ்வளவு லென்த் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடி இருக்கும்ல இருக்கு. அவ்வளவு லென்த், சூப்பரா இருக்கு பாருங்க. தக்காளியிலே வந்து பார்த்தீங்கன்னா குடம் தக்காளி. தக்காளி வந்து குடம் மாரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தக்காளி வந்து பார்த்தா இப்போ வந்து பிஞ்சு வச்சிருக்கு, ஃபெயிலியரே இருக்காது. ஒரு செடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000 விதைகள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலை பயன்படுத்தாமல் விதைக்காக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு அடுத்த பட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாங்க. எல்லாமே நம்ம அரிய ரகம்தான் நம்ம பயிர் பண்ணியிருக்கோம், ஏன்னா மார்க்கெட்லேயும் இதெல்லாம் கிடைக்காது. பசுமை வீடன் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அருண், நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக மாடியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா சென்னையில் குரோம்பேட்டில் இருக்கிறேன். என்னோட நேட்டிவ்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சைடு, அதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் சைடு. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அங்கே நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா பழமரங்கள், விவசாய பூமி இல்லையா, அதனால் என்னென்ன பண்ணுவோம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு தேவையான பொருளை நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துப்போம். இங்கே வந்தவொடனே என்னை கை காலெலாம் கட்டி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னா. ஸோ வாடகை வீட்டில் தான் இருந்தோம், வாடகை வீட்டில் ஒன்றுமே வளர்க்க முடியல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக இந்த குழந்தைகளுக்காக இந்த துளசி, ஓமவல்லி இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பெரண்டை, அதே மாதிரி சின்ன சின்னதாக வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிகா மேமோட 36 வயது நிலை ஃபிலிம் வந்துச்சு. பார்த்தோன்னே பயங்கர இம்ப்ரெஷன் ஆகிட்டேன். எப்படியாவது நம்ம மாடித்தோட்டம் அமைக்கணும், அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. அன்றைக்கி எடுத்தது தான் வீடு வாங்கினதுக்கப்புறம் ஒரு 6 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மாடியில் சூப்பராக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் சரி, பழங்கள் சரி, கீரைகள் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் வச்சுருக்கோம். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் செடி வச்சுருந்தோம். அதில் கொடுக்கக்கூடிய அறுவடையை பார்த்துட்டு அதிகமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டது. ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செம போட போடும் மாடியில். அப்போ எதுவுமே போடலை, நான் சும்மா தரையில் வச்சுருந்தேன், ஒரு 5 செடி மட்டும் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோவுக்கு மேலே காய் காய்ச்சிது, ஓகேங்களா. அப்போ யோசிச்சதுன்னா அடுத்த லெவலில் என்ன பண்ணோம் அப்படின்னா 5, 10 ஆச்சு. 10 வெண்டைக்காலாம் வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொத்தவரங்காய்லாம் வைக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அறுவடை நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, அதில் இம்ப்ரெஸ் ஆகணும். அப்போ வந்து நாட்டு காய்கறிகள் தேட ஆரம்பித்தோம், ஓகேங்களா. இப்போ வந்து வெளியில் கிடைக்காத காய்கறி, இப்போ மார்க்கெட்டில் போனோன்னு வச்சிங்களேன், அங்கே ஒரு 4-5 கத்திரிக்காய் ரகம் தான் வச்சுருப்பாங்க, ஒரு தக்காளி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதில் ரகமே இருக்காது. தக்காளின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வகையான தக்காளிகள் இருக்குது, ஓகேங்களா. இப்போவே நம்ம தமிழ்நாட்டிலே 100 வகையான தக்காளிகள் இருக்குது. அது மாதிரி அரிய ரகத்தை தேட ஆரம்பித்தோம், அதெல்லாம் பயிர் பண்ண ஆரம்பித்தோம். கிடைக்காத ரகங்கள், அதாவது அழிந்து போகக்கூடிய ரகங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த ஆரம்பித்தோம். விதைகள் சேகரித்து வைக்க ஆரம்பித்தோம், நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படி டெவலப் ஆனதான் நம்ம தோட்டம். ஏன் நஞ்சு இல்லாத உணவை சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா. இப்போ நம்ம கெமிக்கல் கலந்த உணவை சாப்பிடாமல் ஆர்கானிக்காக பண்ணி நம்மளுக்கு தேவையான உணவை நம்மளே தயாரிச்சுக்கணும், அதுதான் நம்மளோட நோக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக சொல்லியிருப்பேன், நான் கத்திரிக்காயில ஸ்டார்ட் பண்ணினேன். ஒவ்வொரு பட்டத்துக்கும், அதாவது ஆடி பட்டம், தை பட்டம், இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொறுத்தளவுக்கு வருடம் முழுக்க காய் கொடுக்கக்கூடியது. நம்ம பட்டத்துக்கு போட்டால் இன்னும் சிறப்பாகவே இருக்கும். நான் வந்து ஒரு 10 வகையான கத்திரிக்காயை அந்தந்த பட்டத்துக்கு போட்டு அப்பப்போ அதோடு எடுப்பேன், விதைகள்லாம் சேகரித்து வைப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் கத்திரிங்க. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் முள்ளு கத்திரி இருக்குது, சேலம் முள்ளு கத்திரி இருக்குது, தஞ்சாவூர் கத்திரி இருக்குது, அதுக்கப்புறம் நீட்டாக வரக்கூடிய பச்சை வால் கத்திரி இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதோடு எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம மாடித்தோட்டத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் முள்ளு கத்திரிங்க. நிறைய முள் இருக்கும் இலையிலையும் சரி, காயிலையும் சரி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காயில் பயங்கர முள் இருக்கும், நல்லா பெருசாக வரக்கூடிய கத்திரி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கத்திரி, அது இல்லாமல் நிறைய காய்க்கும், ஓகேங்களா. இது வந்து சேலம் முள் கத்திரி. இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, செழிப்பாக வருது. நம்ம வெறும் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம், வாட்டர் கேனில் இந்த அளவுக்கு காய்கள் காய்ச்சிட்ருக்கு பாருங்கள். நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஆகுது இதை வச்சு, அதுக்காட்டியும் காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு. நம்ம வீட்டு தேவைக்கு முக்கியமானதே மிளகாய்ங்க. இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகாய். ஒரு மிளகாய் இருந்தாலே போதும், இதில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைக்க முடியும். இல்லை நம்ம கூழ் வச்சுருக்கோம் அப்படின்னா கூழை குடிச்சிக்கிட்டு இந்த மிளகாய் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் மிளகாய்ங்க, நிறையா காய்ச்சிட்டு பாருங்கள். இது வந்து சாம்பார் மிளகாய், நம்ம சாம்பாருக்கெலாம் இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நெய் மிளகாய்ங்க. இதில் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு 2 வெரைட்டி இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான வெரைட்டி இருக்குதுங்க. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை, இன்னொன்று வந்து பச்சை இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெய் நம்ம ஒரு பொங்கல் செய்கிறோம், நெய் போடுறோம் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்மெல் வரணுமோ அந்த மாதிரி ஸ்மெல் இதில் வரும். ஒரு 1/2 மிளகாய் இருந்தாலே போதும், ஒரு மிளகாயில் 1/2 பகுதி போட்டாலே போதும், அந்தளவுக்கு நெய் வாட வரும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரத்தன்மை இருக்கும். ஓகேங்களா, இது வெள்ளையை விட பச்சை இருக்குது, பச்சையில் அதிக காரத்தன்மை இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக தான் பயன்படுத்தணும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நெய் மிளகாய்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாலே அவ்வளோ காரம் இருக்கும். இதுதான் நான் சொல்லியிருப்பேன் கம்மியாக பயன்படுத்தணும்னு. ஒரு மிளகாயை கட் பண்ணி கால் வைஸ் பயன்படுத்தினாலே போதும், நீங்கள் சாம்பார் வச்சிடலாம். அந்தளவுக்கு காரமும் இருக்கும், நெய்யோட வாடையும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அதனால் கால் வைஸ் தான் யூஸ் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பழுத்தவனை யூஸ் பண்ணாதீங்க, பச்சையாக இருக்கும் போது யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. நம்மள்கிட்ட வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரகம் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டை, சிகப்புலேயே உருட்டு வெண்டை. நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க, சிகப்பே பார்த்துருக்க மாட்டீங்க. இது சிகப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரியே இருக்காது, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உருட்டு மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், வெள்ளுவெட்டு மாதிரி இருக்குங்க. குழம்புல போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாக உள்ள ரகம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி அதிகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊட்டச்சத்தம் அதிகமாக உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி சிகப்பு ரகத்தில் அதிகமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய காய்கள், இதே மாதிரி மார்க்கெட்லேயே கிடைக்காத காய்களை நம்ம வளர்க்கலாங்க. இது எல்லாமே பாரம்பரிய விதைகளில் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சிகப்பு வண்டை. சிகப்பு வண்டியில் இங்கே வரிகள் இருக்குது பாருங்கள், இது இன்னொரு ரகங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பட்டத்துக்கும் ஒவ்வொரு அரிய ரக பாரம்பரிய ரகத்தை நம்ம போட்டு நம்ம விதைகளையும் சேகரித்து வைக்கிறோம், நம்ம சமையலுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை, நம்ம நார்மலாக நம்ம மார்க்கெட்லாம் பார்த்துருப்போம். அதுலேயே இது கொஞ்சம் லைட்டு க்ரீனாக தான் இருக்கும், டார்க்காக இருக்காது. இது ஒரு ரகம் வெண்டைக்காய்ங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில், இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கோம், இதில் ஒரு 2 செடி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகத்தை வந்து தனித்தனியாக தான் வைக்கணும். இப்போ பச்சை இங்கே பச்சை வச்சுருக்கோன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு வைக்கக்கூடாது. ஒவ்வொரு ரகமும் நீங்கள் வைக்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 5 அடியாவது கேப் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 அடி கேப் கூட வச்சிருக்கலாம், ஏன்னா தூரம் இருக்கணும், கிராஸ் பாலினேஷன் அப்போ தான் நடக்காது. இங்கே நம்ம அரிய வகையான தம்பட்டை அவரை போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தம்பட்டை அவரை. இது சும்மா நம்ம பழங்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 அவரைக்காயை பறித்து புளி குழம்பு வைப்பாங்களாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு அவரைக்காய். நம்ம எல்லாம் இப்போ இந்த மார்க்கெட்டில்லாம் கிடைக்கிறதே கிடையாது. அந்த விதையை நம்ம சேகரித்து இங்கே நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து காய்ச்சிருக்கு, நிறைய காய்ச்சிருக்கு. ஒரு 2 அவரைக்காயை உங்களுக்கு போதும், ஒரு புளி குழம்போ ஒரு சாம்பாரோ வைக்கலாம். இது கூட வந்து முருங்கைக்காய் போட்டு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். இது கூடவே அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மூக்குத்தி அவரை நம்மள்கிட்ட இருக்குங்க. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மூக்குத்தி அவரை. எல்லாமே நம்ம அரிய ரகம்தான் நம்ம பயிர் பண்ணியிருக்கோம், ஏன்னா மார்க்கெட்லேயே இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதெல்லாம் போட்டு பயிர் பண்ணி மாடி தோட்டத்தில் நிறைய விதைகளை வந்து சேகரித்து வச்சுக்கிறோம். அடுத்தடுத்த பட்டத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மூக்குத்தி அவரை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் விதைக்காக விட்டுருக்கேன், விதைக்காக. இதிலே வந்து இது மூக்குத்தி அவரையிலே இது கொஞ்சம் பெரிய ரகம், பச்சையிலே கொஞ்சம் பெருசாக நீட்டாக வரும். இது நல்லா பீன்ஸ் மாதிரி இருக்குங்க, டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய் காஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது எல்லாமே விதைக்காக நான் வச்சுருக்கேன். இதுதாங்க இதில் விதை, இதுதான் அந்த விதை. ஒவ்வொன்றதில் 4 இல்லை 3 இது மாதிரி வரும். இது போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. இது வந்து ஆடிப்பட்டத்தில் போட்டிங்கன்னா நல்லா சிறப்பாகவே இருக்கும். வெயில்லையும் இப்போ நல்லாவே காய்க்குது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலில் நல்லா தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இது மூக்குத்தி அவரை, பச்சை மூக்குத்தி அவரை. இதிலே பர்பிள் கூட இருக்குது. பர்பிள் வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து வெள்ளையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தம்பட்டை அவரையிலே இன்னொரு ரகம், செடியிலே வளர்க்கக்கூடியது. சின்ன பாட்டு இருந்தாலே போதும், சூப்பராக வளருங்க. இது இதுக்காக பெரிய பாட்டுன்னு கூட அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா செடியில் காய்க்கக்கூடிய தம்பட்டை அவரை. இதோட பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும், லைட்டாக பிங்க் ஷேடோ வரும் உங்களுக்கு. இது பாருங்கள், இது வந்து தம்பட்டை அவரை, செடி தம்பட்டை அவரை. இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கொடி மாதிரி போகாது, லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் சாட சாடியாக வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து செடியில் வரக்கூடிய தம்பட்டை அவரை. இது வந்து பல கிளையை கொண்ட கொத்தவரைங்க. இப்போ நார்மலாக ஒரு கொத்தவரை செடி வந்து ஒரு கிளையை தான் வரும், சைடில் கிளையே வராது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வருது பாருங்கள், இந்த பக்கம் இந்த பக்கம். இது ஒரு 3 செடி இருந்தாலே போதும் உங்களுடைய வீட்டு தேவைக்கான கொத்தவரையை நம்ம பறிச்சிக்கலாம். இதில் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள், கீழேருந்து பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு. மேலே வரைக்கும் உங்களுக்கு காய்க்கும். அதே மாதிரி கிளைகள் வர வர அந்த கிளைகள் ஒவ்வொரு கிளைகளும் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள், பிஞ்சுகள் காய்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம மிகவும் அரியரான ஒரு பாகற்காயை பார்க்க போவாங்க. இது வந்து வெள்ளை பாகற்காய், எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் எவ்வளோ லென்த்து இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி இருக்கும்ல இருக்குது, அவ்வளோ லென்த்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து வெள்ளை பாகற்காய், இது ஒரு அரிய ரகங்க. இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் பச்சையாக தான் பார்த்துருப்போம், இது வந்து வெள்ளை ரகம். வெள்ளையில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்குன்னு. இது எல்லாமே கொடியில் வரக்கூடியது, சின்ன ஒரு பந்தல் போட்டுக்கிட்டுருக்கோம் மாடியில் அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பி தான் இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரீட் போட்டு ஒரு கம்பி வச்சுருக்கோம். அந்த கம்பி மேலே வந்து ஒரு பந்தலாக போட்டு வச்சுருக்கோம், ஒரு 4 இதே மாதிரி டெம்பரரியாக போட்டு அதில் நம்ம ஒரு பந்தல் போட்டுக்கிட்டாலே போதும் இந்த பாகற்காயை நம்ம வளர்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது. அதே மாதிரி இந்த மரத்துலேயும் நிறைய ஏறி இருக்குது ஓகேங்களா. இந்த பக்கம் காய்ச்சிருக்கு, அங்கே உள்ளாரையும் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மிதிப்பாகலும் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிதிப்பாகல்,
இந்த மிதிப்பாகல் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதிப்பாகல் நல்லா பெருசு பெருசாகவே நம்மளுக்கு வந்திருக்கு. நல்லா நான் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து பழம், இது வந்து நம்ம விதைக்காக நம்ம சேகரிச்சிக்கலாம். இதை வந்து நம்ம சாணியில் பசு சாணி இருக்குல்ல அதில் நம்ம தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அது வந்து முளைப்பு தரம் உடனே போயிடும். அதனால் பசு சாணியில் அந்த விதையை எடுத்து தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த ஒரு 6 மாதத்துக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அதிகமாக முளைப்பு தரம் இருக்காது, உடனே போடணும் பாகக்காயை பொறுத்தளவுக்கு. அதனால் அதேமாரி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா தக்காளி. தக்காளியிலே வந்து பார்த்திங்கன்னா குடம் தக்காளி. தக்காளி வந்து குடம் மாரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தக்காளி வந்து பார்த்தா இப்போ வந்து பிஞ்சு வச்சுருக்கு, ஃபெயிலியரே இருக்காது. பார்த்திங்கன்னா பூ வச்சிச்சு அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்துடும் பார்த்தீங்களா. ஃபெயிலியரே ரொம்ப கம்மி இருக்கும். இதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கொடி மாதிரி வளருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு, ஒரு பந்தல் ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ மேலே போய் வச்சிருக்கு. லைட்டாக இதேமாதிரி ஷேக் பண்ணி விடணும். இப்போ நீங்கள் ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து பாலினேட் ஆகிடும். செல்ஃப் பாலினேஷன் தான் அது. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பாலினேஷன் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு பிஞ்சுகள் வந்திருக்கும். இங்கே பாருங்கள் நிறைய வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இங்கே வந்து கொடி உருளை ஏற்றி விட்ருக்கோம். இந்த வெற்றிலே வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. இங்கே மரத்தில் ஏற்றி விட்ருக்கோம் பாருங்கள். இங்கே இங்கெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கும், நிறைய அறுவடை பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். சூப்பரான டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க தாத்தா பாட்டி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உருளைக்கிழங்கு ஓகேங்களா. நம்மளுடைய உருளைக்கிழங்குனா இதுதான் நாட்டு உருளைக்கிழங்கு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் போட்டிருக்கோம். இது வந்து நீட்டு சுரக்காய், இங்கே பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து நீட்டு சுரக்காய், உங்கள் பாருங்கள் 3 பிஞ்சு ஒரே இடத்துல வச்சுருக்கு ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அவரை வச்சுருக்கோம் ஒரு க்ரோ பேக்கில். நம்ம நார்மலாக பச்சை அவர அவரையில் இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு ரகம், இப்போ தான் வச்சுட்ருக்கோம், நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிறகாவரை. நம்ம வீட்டில் நிறைய சிறகாவரை இருக்குது, பச்சை சிறகாவரை, சிகப்பு சிறகாவரை. சிறகாவரையிலேருந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி நீட்டுக்கு இருக்கும், ஒரு முருங்கைக்காய் பெருசுக்கு வரும். அந்தளவுக்கு சிறகாவரையில் நம்ம வீட்டில் இருந்துச்சு. இப்போதைக்கு இந்த சிறகாவரை வந்து அதிலே விதை உழுந்து முளைச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்தில் நம்ம நல்லா சிறப்பாகவே வந்தது, நல்லா அறுவடை கொடுத்தது. இப்போதைக்கு இந்த அதுவாக விழுந்து முளைச்சிருக்கு. சரி இதுலேருந்து 2 காய் வந்து விதைக்காக விடலாம் அப்படின்னு வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் சக்கரைவள்ளி கிழங்கும் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகம், இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்பிள் கலரில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெள்ளை ரகம் இருக்குது. இது வந்து கிழங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். இன்னொரு ரகம் இருக்குது, மேலே வந்து பர்பிள், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அந்த ரகமும் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பர்பிளாக இருக்கும், உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கும். அதுதான் இந்த ரகம். இது வந்து ஒரு ரகமான சக்கரைவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம்ல அதுதான் இது. இது வந்து மரவள்ளி கிழங்குங்க. இந்த மரவள்ளி கிழங்கு வந்து ஒரு குச்சி வச்சாலே வரும். இதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இது வந்து எதில் வச்சுருக்கேன் அப்படின்னா கீரை பேக்கில் தான் வச்சுருக்கேன். கீரை பேக்கிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழங்கு இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கும். இதில் 2 கிளை வச்சுருக்கோம், இங்கே 1 கிளை வச்சுருக்கோம், அங்கே 1 கிளை வச்சுருக்கோம். அதனால் மாடி தோட்டத்தில் மரவள்ளி கிழங்கு நம்மளால் வளர்க்க முடியும். இங்கே வந்து ஒரு 7-8 கீரை இருக்குங்க. அந்த ஒன்றுனா நம்ம பார்ப்போம். இந்த கீரை என்னென்னா சாரணை கீரைன்னு சொல்லுவாங்க, வட்ட சாரணை, வட்டக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து விதைகள்லாம் இருக்கும். இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து விதை. இந்த ஒவ்வொரு கனவுலையும் வந்து பார்த்திங்கன்னா விதை இருக்கும். இதை போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். நார்மலாக இந்த நம்ம சாணம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து இது வளருங்க. இதை வந்து சூப்பராக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம், அருமையாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பயன்படுத்தணும்னு வச்சிக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை நீங்கள் குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாலைக்கீரைங்க. பாலக்கீரையில் ஒரு 2-3 வாட்டி நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்படியே கீரையை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டாலே போதும், அடுத்தடுத்து துளிர் வரும், இந்த மாதிரி நல்லா பசுமையாக வரும். அதை நம்ம எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரைங்க. நான் சொல்லியிருப்பேன் ஒடிச்சு வச்சாலே வரக்கூடிய கீரை அப்படின்னா இந்த பசலைக்கீரை தான். இப்படியே நம்ம ஒடிச்சு வச்சாலே அதுலேருந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா வளரும். இதில் விதையும் வரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பால் மாரி இருக்கும், இந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா விதை வரும். அந்த விதையை போட்டாலும் உங்களுக்கு இந்த இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள் விதை, இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இது கருப்பு கருப்பாக வரும். இது வந்து விதை, இதை போட்டாலும் உங்களுக்கு வரும். உடச்சி வைக்கலாம், இந்த விதையும் போடலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வல்லாரைக்கீரை இருக்குங்க, இங்கே பாருங்கள். இது வந்து நாட்டு வல்லாரைங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கீரை நம்ம பறித்து அப்படி சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கேரட்டு மாதிரி இருக்கும். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெரைட்டி, நான் என்னுடைய கிராமத்துலேருந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து சீமை வல்லாரை தான் கிடைக்குது, இந்த நாட்டு வல்லாரையே கிடைக்கல. இது வந்து நாட்டு வல்லாரை. டெய்லி ஒரு 5-5 வல்லாரை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கொடுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஞாபக சக்திக்கு அதிகரிக்கணும்னா இந்த கீரையை நிறையா சாப்பிடணுங்க சரியா. டெய்லி ஒரு 5-5 கீரை நம்ம சாப்பிட்லாம். இந்த வல்லாரை கீரையை பறித்து டெய்லி வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கீரை 5 கீரை நம்ம பறித்து அப்படியே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மயில் பிளிக்கீரைங்க. பூவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், இதில் வந்து விதை இருக்கும் ஓகேங்களா. இது வந்து மயில் பிளிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை பறித்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அங்கே நிறைய மயில் பிளிக்கீரை இருக்குது, அது நம்ம பார்க்கலாம். இது பூ பார்க்குறோம், இது வந்து பூ பூத்திருக்கு. இதுலேருந்து விதை எடுத்து நம்ம சேகரித்து அடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்கே அடுத்து இன்னொரு கீரை இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா அதே மயில் பிளிக்கீரை தான். தண்டு வந்து எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பிங்க்காக இருக்குது பாருங்கள். இதை பிங்க் பியூட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
ஓகேங்களா. இது நான் விதைக்காக விட்டுருக்கேன், ஏன்னா அது செடி அதிகமாக இல்லை, ஒரு செடி தான் வச்சுருக்கேன். இந்த விதை வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த மயில் பிளிக்கீரையில் இன்னொரு கீரை இருக்குங்க. இது வந்து இலை வந்து பச்சையாக இருக்கும், இதில் வந்து வரிகள் இருக்காது. இந்த மயில் பிளிக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர் லைட்டாக ஷேடோ இருக்கும், இது வந்து பிங்க்காக இருக்கும், இதுவும் அதேமாரி பிங்க்காக தான் இருக்கும், லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கைக்கீரைங்க, முள்ளுமுள்ளாக இருக்கும் பாருங்கள், நம்ம தோசை சுட்டு சாப்பிடுவாங்க, சளிக்க சூப்பரான கீரை இது. இந்த கீரையை பறித்து நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம், நம்ம கசாயம் போடும்போது இதை பயன்படுத்திக்கலாம். இங்கே அதுக்கு மேலே வச்சுருக்க கீரை வந்து பார்த்திங்கன்னா சண்டிக்கீரை, இதோ இருக்குது பாருங்கள், இது வந்து சண்டிக்கீரை. நான் ஒரு சின்ன கீரையை பறித்து காட்டுறேன், இந்த இலை வந்து பெருசாக இருக்குது மேலே இருக்குது, இது சண்டிக்கீரை. இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள அந்த நரம்பு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பொரியல் பண்ணலாம், நீங்கள் கூட்டு பண்ணலாம், நல்லா அருமையாக இருக்கும். இது வந்து சண்டிக்கீரை இலை, நல்லா பெரிய இலையாக மேலே வேணுன்னா மேலே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கும், இது வந்து நுனி இலை. அடுத்து இங்கே ஒரு கீரை வச்சுருக்கோம் பாருங்கள், இது எல்லாமே மரம் மாதிரி வளர்த்து வச்சுருக்கோம். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா மாயன் கீரை, இது வந்து சைனாவில் ஃபேமஸான ஒரு கீரை, இது வந்து அரியதாக கிடச்சிச்சு, நம்ம வாங்கி வச்சு மரம் மாரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ நிறையா இருக்குது பாருங்கள், செம ஹைட்டில் வளர்ந்துட்டு இருக்கு. கொடியை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி விட்டுருக்கோம், பாவக்காயில் ஏறி பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இலைகள் வந்து, நம்ம பயன்படுத்தக்கூடிய மண் கலவை அப்படி, அதுக்காக அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செழிப்பாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்து மண் தக்காளியோட மணத்தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மணத்தக்காளியோட பழம், இது நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இது ஒரு மூலிகைக்கு நம்ம பயன்படுத்துகிறாங்க, அப்படி நம்ம சாப்பிட வேண்டியதாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பறித்து ஒரு நாலு கீரையை வந்து பார்த்திங்கன்னா மென்று அப்படி சாப்பிடுவோம், கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், மென்று சாப்பிடும் போது இந்த வாயில் உள்ள புண்ணுலாம் வந்து பார்த்திங்கன்னா போக்கக்கூடியது மணத்தக்காளி. இது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கசாயம் வைக்கவும் பயன்படுத்துவாங்க, அதுக்குமாரி சூப் வைக்கவும் பயன்படுத்துவாங்க, தண்ணி சார் வைக்கவும் பயன்படுத்துவாங்க. இதை இது வந்து அகத்திக்கீரைங்க, சிகப்பு அகத்திக்கீரை, இதுலேயே வந்து வெள்ளை அகத்திக்கீரை இருக்குது, இது வந்து சிகப்பு அகத்திக்கீரை. இதில் வந்து பூக்களை பறித்து நம்ம வாழைப்பூ மாதிரி நம்ம பயன்படுத்தி சாப்பிட்லாம், நல்லா அருமையாக இருக்கும் அதோட பூ வந்து டேஸ்ட்டு. நம்ம வாழைப்பூ எப்படி சமைப்போம் அதுமாரி சமைக்கலாம். இது வந்து நான் விதைக்காக விட்டுருக்கேன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையோட விதை, இங்கே பாருங்கள் இது காஞ்சிருக்கு, இது நம்ம விதைக்காக பயன்படுத்தலாம், ஏன்னா ஒரே ஒரு செடி தான் வந்துச்சு, அந்த ஒரு செடியிலேருந்து இப்போ எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள், ஒரு செடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1000 விதைகள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலை பயன்படுத்தாமல் விதைக்காக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் அல்லது அடுத்த தலைமுறைக்கு அடுத்த பட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரைங்க, புளிச்சக்கீரையிலே வந்து சிகப்பு புளிச்சக்கீரை, நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கும் அதோட அமைப்பு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட பச்சை ரகமும் இருக்குது, பச்சையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் பூ பூக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிகப்பு கலரில் ஒரு பூ பூக்கும், செம்பருத்தியை விட அழகாக இருக்கும் அந்த பூ பார்க்கவே, அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து அடியில் வந்து விதைகளும் வர ஆரம்பிச்சிருக்கு, நம்ம கீரையை பறித்து இதில் சமைச்சிக்கலாம், இதோட விதையை பறித்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா பால் பெருக்கி கீரைங்க, அதாவது இதை பால் கொடுக்கும் தாய்மார்கள் சாப்பிட்டாங்கன்னா பால் அதிகமாக சுரக்கும் அப்படி சொல்லுவாங்க. இது பார்க்கவும் குரோட்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும், இது இலையை பறித்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதோட இலையோட இந்த செடியோட பேர் வந்து பால் பெருக்கி கீரை, சரிங்களா. இப்போ நான் பச்சை புளிச்சக்கீரை சொல்லியிருப்பேன், இதுதான் பச்சை புளிச்சக்கீரை, எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 அடி இருக்கும் உயரம், அந்த உயரம் வளர்ந்துருக்கு. இதோட பூக்கள் இங்கே பூத்துட்டு பாருங்க, அழகாக இருக்குது. இதோட கீரை பறித்து நம்ம சமைச்சிக்கலாம், விதைகளும் அதிகமாக கிடைக்கும், நம்ம எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒரு 3 செடி தான் வச்சுருக்கோம், மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொடி பச்சை பசலைக்கீரைங்க, நம்மள்கிட்ட சொல்லியிருப்பேன் நிறைய வந்து கீரை இருக்கும் அப்படின்னு, அதில் வந்து இது ஒரு ரகம், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு ரகம் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா அயன் சத்து வந்து அதிகமாக இருக்குங்க, இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு, இது தண்டு பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கும், இந்த லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ வரும், உங்களுக்கு சிகப்பு ஷேடோ வரும். இது வந்து சிகப்பு பசலைக்கீரை, இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கொடி பசலைக்கீரை, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொடி மாதிரி நம்ம வளர்க்கலாம், சரிங்களா. இது வந்து சமைக்கக்கூடிய ஒரு கீரை, அதாவது சேப்பங்கிழங்கு இருக்குல்ல அதோட ஃபேமிலி தான் இது. இதோட இலையை மட்டும்தான் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், இதில் கிழங்கு வராது, இலை மட்டும்தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது. அங்கே சேப்பக்கிழங்கு இருக்குது, சேப்பக்கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம், இலையும் பயன்படுத்திக்கலாம், இதில் வந்து இலையை மட்டும் நம்ம பயன்படுத்த முடியும். இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கண் வரும், இந்த கண்ணை நம்ம எடுத்து வச்சு அடுத்தடுத்து வச்சுன்னு வச்சிக்கலேன், நம்மளுக்கு இதெல்லாம் அழியவே அழியாது, பர்மனெண்ட்டாக இருக்கும், வருட கணக்கில் கீரை கொடுக்குறோம், சும்மா நார்மலாக அந்த முளைக்கீரை போட்டு எடுத்து போகிறது கிடையாது, வருடம் முழுக்க கீரை வேணும்னா இதேமாதிரி கீரைலாம் நம்ம வளர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு தாங்க, இது வந்து இப்போ நாற்று போட்டிருக்கோம், கிழங்கு போட்டிருக்கேன், குட்டியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது, இதோட இலையை நம்ம சமைக்க முடியும். அங்கே பார்த்தோம்ல அது வந்து இலையை மட்டும் சமைக்கலாம், இதில் வந்து கிழங்கும் இருக்கும், கிழங்கும் சமைக்கலாம், இலையும் சமைக்கலாம், டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்பக்கோவைன்னு சொல்லுவாங்க, கோவைக்காய் ஃபேமிலியை சேர்ந்தது. இதோட இலையை மட்டும் நம்ம துவையலுக்கு பயன்படுத்திக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை இலையை கசக்கும் போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும், பட் ஆனால் துவையல் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இது வந்து அப்பக்கோவை,
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஒரு வாட்டர் கேனில் தான், வாட்டர் கேன்லேயே ஒரு செட்டப் பண்ணி நான் மெஷ் போட்டு இதேமாதிரி பண்ணி விட்ருக்கேன். அருமையாக அதில் வளர்ந்து சூப்பராக வந்து பூ பூத்துட்ருக்கு பாருங்க. இது வந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும். இது வந்து இதோட பூ பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கும், குட்டியாக இருக்கும். இதோட காய் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதோட காய், கோவக்காய் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து அப்பக்கோவையோட காய், இதில் விதை இருக்கும், இதை போட்டால் நம்ம வளர்க்கலாம். டேபிள் ஆரஞ்சு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கும், பட் ஆனால் லெமன் மாதிரி நல்லா புளிக்கும், நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பரான பம்பளி மாஸுங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பம்பளி மாஸ் நம்மளுக்கு வந்துருக்குங்க. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, இங்கே நிறைய காய்ச்சிருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாழை வச்சுருக்கோம் மாடித்தோட்டத்தில். எப்போதும் நம்மோடு வாழ்த்தட்டும் தமிழ்நாடு. திராவிட நாயகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.